யூபிஐ இனிமேட்டு இலவசம் கிடையாது, நம்ம எல்லாருமே அதுக்கு காசு கட்டணும் அப்படின்றது போல ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் ஏகப்பட்ட போஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க. பட் இதுல பல விஷயங்கள் ஃபேக். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பேவா இருக்கட்டும், போன்பேவா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நீங்க யூபிஐ மூலியமாக பணம் டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பேங்க்ல இருந்து நீங்க இன்னொரு பேங்க்கு வந்து நீங்க பணம் அனுப்புறதா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. பேடிஎம் வேலட்டோ போன்பே வேலட்டோ அந்த மாதிரி வேலட்ல உங்களுடைய பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்து அந்த வேலட்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணும் பொழுது அண்ட் அந்த பேமெண்ட்டும் 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த சார்ஜஸ் அப்ளிகபிள். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலுமே அது நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது மக்களுக்கு. இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷாப்கீப்பர் இருக்காங்க இல்லையா, மர்ச்சன்ட்ஸ், அவங்க தான் இந்த சார்ஜஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. NPCA-யும் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ மக்களுக்கு தொடர்ந்து யூபிஐ இலவசமா தான் இருக்கும். இது வரைக்கும் எப்படி இலவசமா இருந்ததோ இனிமேட்டும் இலவசமா தான் இருக்கும்னு சொல்லி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் போகும்போது எப்படி மாற போதுன்னு வந்து தெரியல.